ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டு தைக்க போகிறேன், தச்சு காமிக்க போகிறேன். கட் பண்ணியாச்சு, தச்சு காமிப்போகிறேன். இது வந்து இந்த எம்ப்ராய்டிங் வந்து ப்ரிண்ட்டு அதிலே இருந்தது, அது நெக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கு வெட்டிக்கிட்டேன். இப்போ இது வந்து லைனிங், இது வந்து இந்த அளவை போட்டு கரெக்டாக வெட்டிட்டு கீழே மடித்து தச்சிருந்தோம். இதை விட ஒரிஜினலை விட ஒரு இஞ்சி சின்னதாக இருக்கணும். இது கட் பண்ணியாச்சு, இது தைச்சி நெக் அப்படியே தச்சு திருப்ப போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து துண்டு வச்சு பால்சம் பண்ணியிருக்கலாம். இது வந்து திக்னஸ்ஸாக இருக்குது, அதனால் அப்படியே தச்சு திருப்புறேன். மெல்லிசு இருந்தால் கொஞ்சம் துண்டு வச்சு பால்சம் பண்ணால் திக்காந்துருக்கும். வச்சுட்டு துண்டு விட்டு எடுத்துருவேன். இந்த வாரம் ஒர்க்அவுட் பண்ணிக்கோங்க. ஒர்க்அவுட் பண்ணிட்டு இந்த வாரத்தில் தையல் போடுங்க. லைனிங்கில் லைனிங் மெட்டீரியலில் உள்ள தையல் போடுங்க. இல்லை ஈர்த்து வச்சு தையல் போடுங்க. தையல் போட்டு நல்லா கீறிக்கிங்க. சர்வல் வராத அளவுக்கு கீறிட்டு இது ஓரமாக தையல் போட்டுங்க. மேலே திருப்பி வச்சு இப்படி அப்படி நான் வராத அளவுக்கு தை மேல் தையல் போடுங்க. போட்டால் கொஞ்சம் கிரிப்பாக அந்த உள்ளக்கிற லைனிங் மெட்டீரியல் வெளில வராமல் இருக்கும். லைனிங் அப்படியே வச்சு தையல் போட்டுருங்க. மவராத அளவுக்கு கரெக்டாக வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கம் தையல் போடுங்க. தையல் போட்டால் நமக்கு சௌகரியமாக இருக்கும், தைக்கிறதுக்கு சீக்கிரம் வேலை ஆகும், நகராமல் இருக்கும். அதுக்கு தான் இது இந்த சர்வல் வராமல் தையல் போட்டுக்கணும். லைனிங் செட்டு உள் துணி எக்ஸ்ட்ரா இல்லாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினலை விட ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்கணும் லைனிங்கு, அப்போ தான் வெளியில் தொங்காமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்தால் சைஸ் பண்ணிடுவேன். இது ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு, பேக் ரெடி பண்ணி காமிக்கிறேன். கீழே சும்மா அப்படியே மில்லிஸாக ஊட்டி தச்சிங்க. பேக் லைனிங் கீழே பாட் எடுத்தது. இது பேக்கு கீழே மடித்து தச்சாச்சு. லைனிங் கீழே வச்சு ஒரிஜினலை மேலே வச்சு அப்படியே புள்ள தையல் போட்டுக்குங்க. இதையும் ரெண்டு பக்கமும் தையல் போடுங்க.
தையல் போட்டுட்டு எல்லா தையலையும் கரெக்ட் பண்ணி அப்படியே வச்சு ரெடி பண்ணி தையல் போட்டுட்டு கழுத்துக்கு ஒரு இன்ச்சு பட்டி லைனிங் துணியில் வெட்டி தையல் போட்டு எம்ஐ பண்ணி பாருங்கள். பேக் அதிகமாக அழகாக இருக்கும், நல்லா நெக்கி இறங்கி வந்திருக்கும், நல்லாயிருக்கும். நாட்டு வைக்கணும், எல்லோ கலர்லேயும் நாட்டு வைக்கலாம், இதே டாப் கலர்லேயும் நாட்டு வைக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அதை தச்சு திருப்பி வச்சு லைனிங் துணியை வெட்டி எடுத்துடணும். இது ரவுண்ட் நெக்கு, பேக்குக்கு கழுத்து வெட்டுறோம். கழுத்து ரவுண்டில் போட்டு வெட்டிச்சு நல்லாயிருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்டிங் கேன்வாஸ், பேப்பர் கேன்வாஸ் அது போடுவாங்க, அதுவும் போடலாம். துணியில் டபுளாக பண்ணால் அதை விட பேப்பர் கேன்வாஸை விட இது நல்லாயிருக்கும். பேப்பர் கேன்வாஸ் அர்ஜென்ட்டுக்கு இல்லாதவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். பேப்பர் கேன்வாஸும் போடலாம், இதுவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் நல்லாயிருக்கும். அது தண்ணியில் போட்டதுக்கப்புறம் கேன்வாஸ், பேப்பர் கேன்வாஸ் போடுறது தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக இருக்கும். இதுவே அயன் பண்ணாமல் கூட போட்டு போகலாம், அதை அயன் பண்ணி தான் போடணும். போடும்போது ஷிங்க் பண்ணி துவைச்சி போடும்போது அதனால் நம்ம நல்ல டபுள் கிளாத்தாக துணி டபுளாக போட்டு நல்லா பண்ணலாம், இது நல்லாயிருக்கும். அப்படியே வச்சு பால்ஸ் பண்ணிக்கோங்க, தச்சு திருப்பி இந்த காசு நேரம் அர்க்கட் பண்ணும். டைல் போட்டுக்கோங்க, கையை ஏற்றுறதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஜாயின் பண்ணிங்க, ஸ்ட்ரைக் கை இந்த அர்க்கத்துக்கெல்லாம் ஜாயின் பண்ணி அர்க்கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரெண்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. டபுள் தைலா லைனிங் செட்டுலாம் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். வீடியோவை பாருங்கள். இப்போ இது கை மடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அது வந்து ஃப்ரண்ட்லேயும் எல்லோ பேண்ட்டு துணி கொடுத்துருக்காங்க, பாட்டத்துலேயும் எல்லோ கலரில் பேண்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இது கைக்கு மட்டும் டிசைன் இல்லை அதில். இப்போ அதுக்கு நானே வைக்க போகிறேன், அதுக்கு ஒரு அரைஞ்சி பட்டி வைக்க போகிறேன். அரைஞ்சி பட்டி பால்சன் பண்ணிவிட்டு மேலே வச்சு தையல் போட்டு அதுக்கப்புறம் கை அப்படியே தான் ஒன்றும் கஷ்டங்கள்லாம் கிடையாது. லைனிங் செட்டு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஈஸியான மெத்தேடு. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு தச்சிக்கிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துக்கின்னு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பாருங்கள், பார்த்து இதே மாதிரி தச்சு பயன்பெறவும். இது நீங்கள் தச்சு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அனுப்புங்க. என்ன டவுட்டு எனக்கு என்ன கேளுங்க. டவுட்டை கிளியர் பண்ணுறேன்.
இந்த அர்க்கத்தெல்லாம் ரெடிமேட் பண்ணிக்கோங்க. பிசரிலாம் வெட்டிக்கிங்க, லைனிங்லாம் எக்ஸ்ட்ரா தான் வெட்டிக்கிங்க. கவர்த்திட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பால்ஸ்னு பண்ணிட்டு இந்த இதை வந்து செக் பண்ணி கை நீட்ட செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க, அப்படியே கீறிக்கோங்க. இதுதான் கைக்கு பட்டி மாதிரி கொடுக்க போகிறேன்னு சொன்ன துணி. பேண்ட்டு பிட்டு பேண்ட்டோட துணி பேண்ட்டு வந்து செம்மிப்பட்டையலாம் அப்படி தச்சு திருப்பிங்க. இது வெட்டிக்கோங்க, ரொம்ப வைக்காதீங்க. ரொம்ப வச்சா மட்டுதனமாக இருக்கும். வெட்டி கிடையாது, நான் மட்டு தைக்கிற மாதிரி வச்சு வெட்டினேன். நல்லா கீறிக்கிட்டு கீறிக்கிட்டு சருள் வராத கீறிக்கிங்க. ஒயிட் துணி, சருள் வந்தால் எல்லோ கலரில் நல்லா இருக்காது. எல்லோ கலர் உள் பக்கத்தில் தெரிஞ்சால் பரவாயில்ல. கிட்டு ஒரு அரைஞ்சு மாதிரி, அரைஞ்சியோ முக்காஞ்சோ பட்டி. போட்டுக்கோங்க கையை, ரெண்டு கையும் அரைஞ்சி முக்காஞ்சி அரைஞ்சோட ஜாஸ்தி வரும். பால்சன் பண்ணிவிட்டு உள்ளே பால்சன் பண்ணுற மாதிரி மேலே பால் பால்சன் பண்ணி பட்டி போட்டுருங்க. இது அந்த ஓரத்தில் ஒன்று போட்டுருவோம். கையை ஜாயின் பண்ண போகிறேன். கவர் தட்டு, இது ஃப்ரெண்டு கவர் தட்டு, இது இந்த கையை ஏற்றணும். ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்டில் வச்சு கரெக்டாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த அர்க்கத்தில் கரெக்டாக வரணும், இந்த மார்க்குக்கு இந்த மார்க்கு கரெக்டாக வரணும். பாருங்கள் இந்த மார்க்கு மார்க் கரெக்டாக வருதா, இது கொஞ்சம் வித்தியாசம் வருது பாருங்க, அதை சரி பண்ணிடணும். டபுள் தையல் இந்த கையை தையல் போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு இப்போ தான் கை பார்த்துட்டோம், இது ஃபஸ்ட்லேருந்தே வந்துக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கோசம் அந்த இதுலேருந்து தைக்கிறது. இது வந்து இந்த சொல்ல மறந்துட்டேன், இந்த ஜாயிண்ட்டை வந்து பேக் சைடு தான் தள்ளணும், ஃப்ரண்ட் சைடு தள்ளக்கூடாது. டபுள் தையல் செக் பண்ணு.
கையில் லூஸ் வந்து அளவு டாப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக என்ன பண்ணால், இது இந்த இது வரைக்கும் கை லூஸ் வச்சுட்டு இதுலேருந்து தைலேருந்து இந்த அர்க்காத்து வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். அந்த அர்க்காத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த அர்க்காத்துலேருந்து இப்படி க்ராஸ் பண்ணி இப்படி க்ராஸ் பண்ணி இப்படி வரணும். இது வரைக்கும் மார்க்கு, இந்த வரைக்கும் பாருங்கள் மார்க், இந்த மார்க்கு இந்த மேலே தெரியுது பாருங்கள். இதுலேருந்து அப்படி க்ராஸாக வரணும், அப்படியே லைட்டாக ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணி அப்படியே நேராக இது வரைக்கும் வராது. சைடு கட்டு, இந்த கட்டில் ஒரு 1 இன்ச்சு இது வரைக்கும் மார்க்கு, 3/4 இருக்கும், அது வரைக்கும் அப்படி க்ராஸாக வரணும். இது நல்லா லப் பண்ணிக்கோங்க, புரியுதா உங்களுக்கு? ஷேப் பாருங்கள், இந்த லூஸ் கை லூஸ் வச்சதுலேருந்து இதில் இந்த அர்க்கத்து வரைக்கும் வரணும். இந்த அர்க்கத்துலேருந்து இந்த இடுப்பு இடுப்பாண்ட மார்க் இருக்குது, இந்த மார்க் வந்து க்ராஸாக வந்து அப்படி லைட்டாக ரவுண்ட் பண்ணி பெண்டு பண்ணி நேராக அந்த க்ராஸாக வந்து இந்த ஜாயிண்டில் நின்றுதான். அப்போ தான் ஷேப் கொடுக்கும், டாப்பு ஷேப் கொடுக்கும், ஃபிட்டிங்காக உட்காரும். இதுதான் இந்த செட்டு தைக்கிறதுல இதுதான் முக்கியமான இது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லூஸு கணக்கு பண்ணி கரெக்டாக பாடியை விட 4 இன்ச்சு தான் லூஸ் வைக்கணும். அளவு எடுத்தோம்னா அளவு டாப் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக வச்சு அந்த ஷேப் காட்டினா தான் ஃபிட்டிங்காக உட்காரும். கரெக்டாக பாடியிலேருந்து இடுப்புக்கு ஒரு ஷேப்பு, இடுப்புலேருந்து அந்த சைடு கட்டு, சைடு கட்டுன்றது சீட்டு, சீட்டை இப்போ இடுப்பை விட பாடியை விட இடுப்பு கம்மியாகும், இடுப்பை விட சீட்டு ஜாஸ்தியாகும். அதுக்கு தான் வந்து ஷேப்பு நடு சண்டு ஷேப்பு வந்து உள்ளே போயிட்டு மடி வெளில வரும். அந்த ஷேப்பு வந்தால் தான் டாப் வந்து ஷேப்பாக அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இதிலிருந்து இந்த அர்க்கத்து வரைக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா வந்த துணி, ஒரிஜினல் விட எக்ஸ்ட்ரா வந்த துணி கட் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் டாட்டு மார்க்கு, இந்த மார்க் மார்க் வரைக்கும் ஷேப்பாக வரணும். அப்படியே லைட்டாக பெண்டு பண்ணிக்கோங்க. அங்கேருந்து இது மார்க்கு தான் பாருங்கள், இது 1 இன்ச்சு இருக்குது. இந்த 1 இன்ச்சு ஷேப்பு இப்படி வெளியில் வர மாதிரி வரும். இந்த இடம் சீட்டு, சீட்டு பெருசாக இருக்கும் இடுப்பை விட. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த எக்ஸ்ட்ரா லைனிங்கை வெட்டி எடுக்கிறேன். இந்த கை லூஸ் கணக்கு பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து இந்த அர்க்கத்து வரைக்கும் கரெக்டாக ஷேப்பில் வந்து, இதிலேருந்து இந்த அர்க்கத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் ஷேப் அப்படி உள்ளே போகிற மாதிரி வந்து இந்த தையல் வந்து வரும். இது வரைக்கும் உள்ளே வர மாதிரி வந்து அப்போ தான் வெளியில் வர மாதிரி வரணும். இது சீட்டு இப்படி ஷேப்பு வந்தால் தான், இப்படி வந்து இப்படி வந்தால் தான் கரெக்டாக ஃபிட்டிங்காக அழகாக உட்காரும். ரெண்டாவது தையல் போட போகிறோம். எவ்வளோ ஷேப் காட்டுறீங்களோ, எவ்வளோ ஷேப்னால் அதுக்கோசம் டைட் பண்ணிட்டால் போட முடியாத அளவுக்கு டைட் பண்ணாலும் அது உடம்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கரெக்ட் பண்ணி இன்னும் தைச்சிருங்க. நீங்களும் லைனிங் செட்டு தைச்சி, லைனிங் செட்டு தைச்சி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. அதில் ஏன்னா உங்களுக்கு டவுட்னா என்னை கேளுங்க, சொல்கிறேன். இது சைடு மடிச்சு தைச்சிக்கோங்க. இது வந்து அதிலே இருந்தது. கரெக்டாக ஒரே அளவாக மடித்து தச்சுக்கணும். இந்த சைடு குறுக்க கட்டணும், குறுக்க கட்டி திருப்பி இது பேக் சைடு.
அந்த சைடு தைச்சாச்சு. இந்த சைடு பேக் மடிச்சு தைச்சி ஒரே மாதிரி ஒரே அளவு தைக்கணும். நம்ம வெட்டும் போது அதை விட்டு தான் வெட்டியிருக்கோம். அதே மாதிரி தச்சு திருப்பும்போது அந்த ஜாயிண்ட் ஹேண்டு ஒரு கட்டு கட்டினா கூட நல்லாயிருக்கும். ரப் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணணும்னா சைடு ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி பாருங்கள். ஒன்றா பிடிச்சி இந்த அளவு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகுதோ அதை அப்படியே மடிச்சிக்க வேண்டியதுதான். இது வந்து பேக்கு மடிச்சு தையல் போடுதாங்க. மடிச்சு தைச்சிக்கணும். அதை விட லைனிங் வந்து ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்கும். இது என்ன வெளியில் வந்துடும், அது அதுக்கோசம்னா ஒரு இன்ச்சு கம்மியாக வைக்கிறது. என்ன இந்த சைடு பிடிச்சி பாருங்க. மச்சி இது என்ன பண்ணும், இடத்தையில் போட்டுடணும். இந்த ஓரத்தில் தையல் போட்டால் நல்லாயிருக்கும். போட்டுதான் அவன் அப்போ நல்லாயிருக்கும். ரெடிமேடில் தான் அப்படி சிங்கிளாக ஒரே தையில் விடுவாங்க. ஃபுல்லாக சைடு பாட்டம் சைடு தையல் போடணும். இடம் மாறாமல் ஓரமே போட்டால் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் சுடிதாருக்கெல்லாம் சைடு சுடிதார் மட்டும்தான் கிடையாது, ப்ளவுஸு சுடிதார் எதுவாக இருந்தாலும் சரி ஃபினிஷிங் எடை அதுதான் அழகு காமிக்கிறது. இது ஃபினிஷிங் இந்த எடை கரெக்டாக வரதுனால பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு பத்து ஒரு காலஞ்சி தள்ளி இந்த அப்படி இப்படி தையல் போட்டால் அதெல்லாம் நல்லாயிருக்காது. முதல்ல கற்றுக்கும்போது எடையை மட்டும் கரெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் தைக்கும்போது ஃபஸ்ட்டு தைக்கும்போது ஆரம்பத்தில் இந்த நூலை கட் பண்ணி போடுங்க, அந்த நூலை கட் பண்ணி வேஸ்ட்டு நூலை கட்டு தொங்க விடாதீங்க. அப்படிலாம் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் ஆரம்பத்துலேயே கரெக்ட் பண்ணால் தான் லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி கரெக்டாக அழகாக நல்லபடியாக இருக்கும். வேலை தைச்சாச்சு, செட்டு தைச்சாச்சு. இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்துக்கோங்க. செட்டு தைச்சாச்சு, ஓகேவா, பார்த்துக்கோங்க.